ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நான் உங்களை நம்பி ஒரு புது முயற்சி பண்ண போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த வீடியோ ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் ப்ளஸ் ஒரு ஃபுல் மூவி ப்ரிவ்யூவாக இருக்க போகுது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு வேறு லாங்குவேஜ் மூவி பார்க்கும்போது ட்ரெய்லர் நம்மளுக்கு புரியாமல் இருக்கும், அதே நேரத்தில் படம் பார்க்கறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சி தான் இது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சரில் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணோம். ஸோ இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் பதாய் தோ அப்படின்ற ஒரு ஹிந்தி படம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் 11th February, அதாவது அடுத்த மாதம் இந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. படத்தோட ஹீரோ ஷார்தல் ஒரு போலீஸ் மேன், அண்ட் ஹீரோயின் சுமி ஒரு பிடி டீச்சராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் சுமி வந்து இதை மறுத்துடுறாங்க. ஆனால் நம்ம ஷார்தல் போலீஸ்கார் இல்லையா, ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனாக பண்ணிவிட்டு இந்த பொண்ணு கண்டிப்பாக நம்மளுக்கு சரி வருவார்ப்பா அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாரு. சுமியை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அப்போ சுமி மறுபடியும் வந்து மறுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கூட்டத்துக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு பசங்களை பார்த்தா ஒன்றுமே தோணலடா அப்படின்றாங்க. ஷார்தல் திருப்பி அதே குண்டை வாங்கி திருப்பி வீசுகிறாரு. என்ன அப்படின்னு, உனக்கு பசங்களை பார்த்தா தோணலை இல்லையா, ஆனால் எனக்கு பசங்களை பார்த்தா தான் தோணுது அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஓரின செயற்கையாளர்கள் அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஆச்சரியப்படுற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க, அது கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சது இது ஒரு லாவெண்டர் மேரேஜ் கான்செப்ட். ஸோ லாவெண்டர் மேரேஜ்னா என்னன்னாக்கா, 1920s இருக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இந்த சொசைட்டிக்காகவும் குடும்பத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக அவங்களோட அந்த ஓரின செயற்கையாளர் இருக்காங்களே அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது சரியாக தப்பா ஏன் இப்படி அப்படின்றதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே திருப்பி வருவோம். ஸோ இவங்க நினச்ச அதே லைஃபை லீட் பண்ணோம் இல்லையா. ஸோ இவங்க தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. சுமி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து இவங்க கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பெரிய கும்பலை சமாளிச்சாங்கணும், ஒன்று ரிலேட்டிவ்ஸ், இன்னொன்று இந்த சொசைட்டி. ஸோ சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரப்போக இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்க வந்து ஒரு டைமில் சுமியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க, இன்னொரு பக்கம் ஷார்தலோட சொந்தக்கார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சொசைட்டி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடும் இல்லையா, கல்யாணம் ஆன உடனே விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இவங்க க்ளோஸாக இருக்கிற மாதிரியும் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வர மாதிரியும் இந்த மாதிரி ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு வந்து தேவையில்லாத அட்வைஸுங்களை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கலாட்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷார்தல் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெக்ஸாகி போயிட்டு தனி அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எனக்கு மூணு விஷயத்தில் ஆர்வமாக இருக்குது. ஒன்று, இது வந்து ஒரு காமெடி ஜானர். ரெண்டாவது, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ இதை எப்படி அவங்க ரொம்ப சரியாக சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கும் ஆர்வமாக இருக்குது. அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு அதோட ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு படம் பதாய் ஹோ அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ அதோட சீக்வல் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டோரி. சுப்பங்கள் ஜியாதா சாவதான் அப்படின்ற அந்த ஆயுஷ்மான் குரானா படம் இதே கதை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, அதில் வந்து ரெண்டு கே பசங்களும் வந்து சொசைட்டியை ஃபைட் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃபை லீட் பண்ணாங்க. பட் இது லாவெண்டர் மேரேஜ் கான்செப்ட், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.